ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் வகை செய்ய போறோம். தட்டை செட் இல்லைன்னா எல்லடை செட்டுன்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி உண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் வகை. இந்த எல்லடை செட் செய்யறதுக்கு மூணு வகையான பொருட்கள் ரெடி பண்ணணும். ஒண்ணு கொத்தமல்லி புதினா சட்னி இல்லைன்னா கிரீன் சட்னின்னு சொல்லுவாங்க. ரெண்டு கார சட்னி இல்லைன்னா ரெட் சட்னின்னு சொல்லுவாங்க. மூணாவது தேவையான வெஜிடபிள் மிக்ஸ் செய்யறது. இப்போ முதல்ல கிரீன் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கிரீன் சட்னி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். கொத்தமல்லி அரை கப், புதினா அரை கப், கருவேப்பிலை சிறிது, பச்சை மிளகாய் ஒன்று, பூண்டு நாலு பல், புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு, வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று, இஞ்சி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் சூடாகணும். சூடான பிறகு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதங்கிக்கிறேன் வெங்காயத்தை. அது கூட பூண்டு போடுறேன், இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதக்கின பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுவும் லைட்டா வதங்கிடுச்சு. புளி சேர்த்துக்கிறேன். வதங்கினது போதும், இறக்கிடலாம். நான் சின்ன உரல்ல போட்டு அரைக்க போறேன். உரல் இல்லைன்னா நீங்க மிஷில அரைச்சிக்கலாம். வதங்கின எல்லா பொருளையும் உரல்ல போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைக்கலாம். அம்மி இருந்தால் அம்மிலையும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி ஆயிடுச்சு. இந்த அளவு அரைச்சது போதும். இப்போ பிளேட்டில் எடுத்துக்கலாம். கார சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். காஞ்ச மிளகாய் ஒன்று, வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று, தக்காளி ஒன்று, மீடியம் சைஸ் முழு பூண்டு ஒன்று, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ கார சட்னி அரைக்கிறது பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சூடான பிறகு காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. தனியா பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கிறோம். அது கூட ரெண்டும் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கின எல்லா பொருளையும் நான் உரலில் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை அரைக்க போகிறேன்.
இந்த அளவு அரைச்சது போதும். இப்போ நான் இதை பிளேட்ல எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி புதினா சட்னியும் கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணலாம். காய்கறி மிக்ஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்ப்போம். பீட்ரூட் ஒன்று, மேல் தோலை வச்சு துருவி வச்சுக்கணும். கேரட் நாலு, அதுவும் சுத்தம் பண்ணிட்டு துருவி வச்சுக்கணும். நறுக்கிய வெங்காயம் ஒன்று, லெமன் ஒன்று, கொத்தமல்லி அரை கப். இப்போ கேரட்டை துருவிக்கலாம். இப்போ பீட்ரூட்டை துருவிக்கலாம். பீட்ரூட்ல சாறு ஜாஸ்தியா இருக்கும், அதனால பாதி சாறு புரிஞ்சு எடுத்துக்கலாம். அப்போதான் செட்டு முருவலா இருக்கும். இந்த பீட்ரூட்டை அந்த கேரட் துருவலோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுரு வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி அரை கப்பு நறுக்கி வச்சிருக்கதும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார சட்னி, கொத்தமல்லி புதினா சட்னி, வெஜிடபிள் மிக்ஸ் மூணும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ செட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எல்லடை எடுத்து ஒரு பக்கம் கார சட்னி தடவி வச்சுக்கலாம். எல்லடையில் கார சட்னி வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லடை மேல வெஜிடபிள் மிக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். வெஜிடபிள் மிக்ஸ் மேல ரெண்டு மூணு சொட்டு எலுமிச்சைப்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு எல்லடை எடுத்து கொத்தமல்லி புதினா சட்னி தடவி அது மேல மூடிடலாம். இப்போ எல்லடை செட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கொத்தமல்லி புதினா சட்னி, கார சட்னி, வெஜிடபிள் மிக்ஸ் சேர்ந்து அந்த எல்லடை கூட இருக்கிறதுனால முறுமுறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாயந்தரம் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பொருத்தமாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கில் போடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.